ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கறது தெய்வத்துக்கு பொதுவாக அர்ச்சனைகள் நம்ம பண்ணும்பொழுது என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறதே கிடையாது, ஜென்ரலாகவே நீங்கள் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணுறச்சே கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது வேறு, வீட்டில் அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போ நீங்கள் கோவிலுக்கு வந்து ஒரு அர்ச்சனைக்கு வந்து எடுத்துன்னு போகிறீங்க, வீட்டிலருந்து பொருள் எல்லாம் எடுத்துன்னு போகிறீங்கன்னு வைங்க. நம்ம ஏற்கனவே வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவை எடுத்துன்னு போகாதீங்க. நம்ம புதுசாக கடை அங்கே கோயிலையோ இல்லை கடையிலையோ போய் அர்ச்சனைக்குன்னு தேங்காய் வாங்கி தான் அந்த தேங்காவை வந்து அர்ச்சனைக்கு உடைக்கணுமே தவிர வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த பொருளை எடுத்துகிட்டு போகாதீங்க. பட் நம்ம வந்து கல்கண்டு, திராட்சை, முந்திரி இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு போகலாம். இப்போது அந்த பூவெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து பாஸ்கெட் எடுத்துன்னு போவோம் இல்லையா, அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இல்லாமல் இருந்தால் நல்லது. ஜென்ரலாக மரத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலலாம் வீடுகளில் நம்ம பூ வைக்கிற தட்டுகளே வந்து ஒன்று செப்பு தட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மரப்பாயில் பின்னுறாங்க இல்லையா பேம்பூவில், அந்த மாதிரியான ஒரு பூக்குடையாக இருக்கும். எவர் சில்வர் வந்து சனீஸ்வரனினுடைய ஆதிக்கம் உள்ளதுனால பொதுவாக பூஜை அறையிலேயே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அந்த வகையில் அந்த பூக்களை எல்லாம் வைத்து நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த பூ கூடங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த அர்ச்சனைக்கு வந்து பூக்கள் எல்லாம் எடுத்துன்னு போகிறோம் இல்லையா, கொஞ்சம் பழைய பூவோ அல்லது வாசனை இல்லாத மலர்களோ நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. புதுசாக அப்போ வர பூவை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வீடுகளில் வந்து சில பேர் வீடுகளில் பூத்துருக்கிற பூவெல்லாம் சுவாமிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. டிசம்பர் பூ, கனகாம்பரம் இதெல்லாம் வீடுகளில் பூக்கும்போது சுவாமிக்கு தானே நான் போடுறேன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியான பூவெல்லாம் நீங்கள் அர்ச்சனைக்கு எடுத்துன்னு போகாதீங்க. அந்தந்த தெய்வங்களுக்குன்னு உகந்த மலர்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம விநாயகர் கோயிலுக்கு போகிறோம், அவருக்கு நம்ம வந்து ஒரு அருகம்பில் வாங்கி கொடுத்தாலே போதுமானது, அவருக்கு அது இஷ்டம், சிவனுக்கு வில்வத்தை கொடுங்க. ஸோ எடுத்துன்னு போகிற விஷயங்கள் அவங்க அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ற விஷயங்களாக இருந்தால் நமக்கும் நல்லது, நம்ம செய்யக்கூடிய ஒரு பர்பஸ் எதுக்கு அர்ச்சனை பண்ணுறோமோ அது நமக்கும் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம்லாம் சில பேர் அர்ச்சனைக்கெல்லாம் கொண்டு போகும்போது கொடுப்பாங்க, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுங்க. வீட்டில் நான் பார்த்துருக்கேன் கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப பழசு, அது சாப்பிடவே முடியாது, நம்ம அதை சாப்பிடுவோமா, சுவாமிக்கு அப்படி நம்ம பண்ணக்கூடாது இல்லையா. முடிஞ்சால் அதை எடுத்துன்னு போங்க இல்லையா, கல்கண்டு எடுத்துன்னு போங்க, இல்லைன்னா எடுத்துகிட்டே போகாதீங்க. சுவாமி இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது, நம்ம போய் வரணும் சுவாமியை பார்த்துட்டு வந்தாலே போதும். அண்ட் வீடுகளில் நம்ம அர்ச்சனை பண்ணும்பொழுது சம்டைம்ஸ் நம்ம இந்த குபேர பூஜையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இந்த காயின்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி அதில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 1 ரூபாய் காயின், நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயின்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. செப்புலேயே கிடைக்கிறது கோவில்லாம், ஸோ அந்த மாதிரியான பூக்கள் அந்த மாதிரியான காயின்ஸை நீங்கள் அர்ச்சனைக்கு பண்ணும்பொழுது லக்ஷ்மி பூஜையெல்லாம் பண்ணும்போது உண்மையிலேயே அதுக்கெல்லாம் முழுமையான பலன் வந்து நம்ம கிடைக்கும். அர்ச்சனைக்கு கூடாத விஷயங்கள் அப்படின்னா இந்த பழைய பூக்கள், வீட்டில் வாங்கி வச்ச பழங்கள், வீட்டில் வாங்கி வைத்த தேங்காய், வாடி போன வெத்தலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் வீடுகளில் நம்ம பூவால் அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா, அந்த இப்போ நீங்கள் ரோஸ் வாங்கி வச்சு நீங்கள் அர்ச்சனைக்கு போடுறீங்கன்னா எப்பொழுதுமே அந்த காம்பை வந்து எடுத்துருங்க, அந்த காம்பை வந்து முழுமையாக எடுத்துடணும். அதே மாதிரி துளசி வந்து அர்ச்சனை பண்ணுறச்சு அந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இலைகள் மட்டும்தான் இருக்கணும், வில்வமும் அதே போல் தான், அந்த 3 இலைன்னு அந்த 3 இலை மட்டும் வச்சுக்கோங்க. எந்த புஷ்பத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணுறோமோ அதில் இருக்கக்கூடிய அந்த முட்கள், அதில் இருக்கக்கூடிய காம்புகள் இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. ரோஜா வந்து பொதுவாக இதழ்களை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது, அந்த முள்ளோட அந்த பட்டு இருக்கும் இல்லையா நமக்கு அந்த இது, அதை நம்ம எடுத்துடலாம். வெறும் அந்த இதழ்களை மட்டும்தான் நம்ம வந்து அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் சுவாமிக்கு பூ சாத்துறது வேறு, அது நம்ம முழுமையான அந்த ரோஜாவை வைக்கலாம். அர்ச்சனை பண்ணும்போது எதில் எடுத்துருங்க, சாமந்தி பூ வைக்கும் போது அதே மாதிரி தான், சாமந்தி பூ அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் உதுத்துருங்க. ஸோ உதுத்து அது எல்லாத்தையுமா வச்சு அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்தியான ஒன்று. என்ன நேர்களை, இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.